find the value of x. First look at the picture. இது என்ன ஷேப்பில் இருக்குது? ட்ரெப்பீசியம். ட்ரெப்பீசியமில் பார்த்தீங்கன்னா டைக்னல் வேல்யூ ஒரு டைக்னல் வேல்யூ இன்னொன்னோட டைக்னலோட ப்ரொபோஷனல். சரியா, டைக்னல்னால் என்ன? இப்போ இப்படி ஒரு ஷேப் இருக்குது. இந்த ஷேப்பில் இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு பேர் டைக்னல். ஸோ எத்தனை டைக்னல் இருக்குது இந்த ஷேப்பில்? ரெண்டு டைக்னல், ஒன் டூ. சரியா, ஸோ இப்போ இந்த டைக்னல் வந்து இந்த டைக்னலோட ப்ரொபோஷன். சரிங்களா, இப்போ பார்ப்போம் இது எத்தனை டைக்னல் இருக்குது பாருங்கள். ஏசி, இன்னொரு டைக்னல் என்ன இருக்குது? பிடி. ஓகேயா, ஸோ இந்த ஏசியும் பிடி வேல்யூ என்னது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொபோஷன். ட்ரெப்பீசியமாக இருக்க பட்சத்தில் ஒரு டைக்னல் இன்னொரு டைக்னலோட ப்ரொபோஷன். சரியா, இப்போ இந்த ஏசி லைனில் பாருங்கள் ரெண்டு வேல்யூஸ் இருக்குது, ஏஓ அண்ட் ஓசி, ரெண்டு வேல்யூ இருக்கா? ஸோ எப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஏஓ பை சிஓ, ஏஓ அண்ட் சிஓ. சரியா, இந்த வேல்யூ இதுக்கு ப்ரொபோஷன். ஈக்குவல்ஸ் BO பை DO. சரியா, AO என்ன இருக்குது? 4. CO என்ன இருக்குது? 4x மைனஸ் 2 ஈக்குவல்ஸ் BO என்ன இருக்குது? X ப்ளஸ் 1. DO என்ன இருக்குது? 2x ப்ளஸ் 4. சரியா, இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்? இந்த டினாமினேட்டர் ரைட் ஹேண்ட் சைட், லெஃப்ட் ஹேண்ட் சைட். சரியா, இப்போ இங்கே ரைட்டில் இருக்க வேல்யூவை லெஃப்ட் எடுத்துகிட்டு போகணும். டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது டிவிஷனில் இருக்க மல்டிப்ளையாக மாறும். ஸோ 4 டைம்ஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல்ஸ் இந்த டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ டிவிஷனில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட் போனால் மல்டிப்ளையாக மாறும். எக்ஸ் ப்ளஸ் 1 டைம்ஸ் 4x மைனஸ் 2. சரிங்களா, இப்போ 4 டைம்ஸ். ஸோ என்ன பண்ணணும்? வேல்யூவை மல்டிப்ளை. 4 டைம்ஸ் 2x என்ன வரும்? 8x. 4 டைம்ஸ் 4 ப்ளஸ் 16 ஈக்குவல்ஸ் இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது, ரெண்டு டேர்மையும் இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு 4x, 4x ஸ்கொயர். சரிங்களா, எக்ஸ் இன்ட்டு 4x. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? 1 இருக்குதுன்னு அர்த்தம், 1 இன்ட்டு 4, 4. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸையும் எக்ஸையும் எப்படி மல்டிப்ளை பண்ணுவேன்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஸோ பவரை ஒரே பேஸாக, ஒரே வேரியபிளாக இருந்தால் எக்ஸ்பனண்ட்டை ஆட் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷனில் ஒரே வேரியபிளாக இருக்க பட்சத்தில் எக்ஸ்பனண்ட்டை ஆட் பண்ணலாம். ஸோ 1 ப்ளஸ் 1 2. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் எக்ஸ் அப்படின்னா இதுவும் எக்ஸ் இதுவும் எக்ஸ். ஸோ எக்ஸ் இங்கே இருக்கிற எக்ஸ்பனண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிடலாம். 2 ப்ளஸ் 1 3. சரியா, ஸோ எக்ஸ் இன்ட்டு 4x, 4x ஸ்கொயர். எக்ஸ் இன்ட்டு 2 மைனஸ் 2x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4x, 1 இன்ட்டு 2 மைனஸ் 2. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த சைடு இருக்க வேல்யூஸ் போனால் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருக்குது மைனஸாக மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 2x ப்ளஸ் 4x மைனஸ் 2. இங்கே இருக்க ப்ளஸ் வேல்யூ டேர்ன்ஸ் இன்ட்டு மைனஸ் 8x மைனஸ் 16 ஈக்குவல்ஸ் 0. இப்போ என்ன பண்ண போகிறோம்? சேம் வேரியபிள், ஓகே, லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒரே ரெட் டேர்ம் தான் இருக்குது. ஸோ 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸ் 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 மூணு எக்ஸ் டேர்ம் இருக்குது, 1 2 3. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. மைனஸ் 8x மைனஸ் 2x மைனஸ் 10x மைனஸ் 10x ப்ளஸ் 4x. ஸோ அடிஷனை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷனாக இருக்க பட்சத்தில் எக்ஸ்போனண்ட்டை ஆட் பண்ணிடுவோம். அடிஷனாக இருக்கிற பட்சத்தில் வேரியபிளை தொடவே கூடாது, அப்படியே வேரியபிளை ட்ரா பண்ணுங்கள். எக்ஸ்னால் அப்படியே எக்ஸை ட்ரா பண்ணிவிடுங்க. மைனஸ் 10 ப்ளஸ் 4 மைனஸ் 6 இன்டீஜர்ஸ். ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸ்னால் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸில் டவுட் வந்துச்சுன்னா இன்டீஜர்ஸ் வீடியோஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணுனா வி கெட் தட் மைனஸ் 6x. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 16. ஸோ சேம் சிம்பிள் ஆட் பண்ணால் மைனஸ் 18 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே 2 டிவைட் பண்ணலாம். ஸோ 2 டிவைட் பண்ணால் 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 3x மைனஸ் 9 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னது? ஹையஸ்ட் பவர் 2 இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்க பட்சத்தில் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? மிடில் டேர்ம் யார்? இவங்க தானே மிடில் டேர்ம். இவங்கள ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? மைனஸ் 3 எப்படி எழுதலாம்? மைனஸ் 6x ப்ளஸ் 3x மைனஸ் 6x ப்ளஸ் 3x மைனஸ் 3x தானே. ஓகே, இப்போ ரிமைனிங் டேர்மை அப்படியே எழுதுங்க. 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 9 ஈக்குவல் 0. இப்போ இவங்க ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்முக்கும் ஃபேக்டர்ஸ் எடுங்க. ஸோ
टू एक्स स्क्वायर माइनस सिक्स एक्स एप्डी एडुक्कला टू टाइम्स एक्स इंटू एक्स करेक्टा माइनस टू टाइम्स थ्री टाइम्स एक्स सो इधर एना कॉमन रखांगा इंगे टू इंगे टू सो टू एडुत्ताच्चु इंगे एक्स एक्स एडुत्ताच्चु सो टू एक्स एडुत्ततुक्कप्पुरम लेफ्ट ओवर यार एक्स इंगे टू वी एक्स एडुत्ततुक्कप्पुरम माइनस थ्री सो माइनस थ्री அடுத்தது நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் எடுங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்முக்கு ஃபேக்டர் எடுத்தாச்சு இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு எடுங்க த்ரீ எக்ஸ் மைனஸ் நைன் எப்படி எழுதலாம் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ ஸோ த்ரீ த்ரீ காமனாக இருக்குது ஸோ த்ரீ த்ரீ எடுத்துட்டால் யார் லெஃப்ட் ஓவர் எக்ஸ் இங்கே த்ரீ எடுத்துடுங்க யார் லெஃப்ட் ஓவர் மைனஸ் த்ரீ சரியா இப்போ ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதுங்க டூ எக்ஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ இங்கே பாருங்கள் ரெண்டு ஃபேக்டர்ஸுமே எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்போது நம்மளோட ஃபேக்டரைசேஷன் ரைட்டுன்னு அர்த்தம் ஸோ இப்போ ரெண்டு எக்ஸ் மைனஸ் த்ரீக்கு ஒரு எக்ஸ் மைனஸ் த்ரீ வெளியில் இருக்கிற ரிமைனிங் வேல்யூ டூ எக்ஸ் இங்கே ப்ளஸ் த்ரீ அவங்கள ஒரு ஃபேக்டர் ஆக்கிடுங்க டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ கிளியரா ஸோ இப்போ இதை பாருங்கள் x minus 3 equals to 0, x equals to 3, 2x plus 3 equals to 0, 2x equals to minus 3, x equals to minus 3 by 2. நாம் negative value எப்போல்துமே எடுத்துக்க மாட்டும். So positive value தான் நாம் எடுத்துக்கும். So x ஓட value என்னது 3. கரைக்டா? So இப்போ அவங்க கேட்டுந்தது x ஓட value. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ ரைட்டானு எப்படி செக் பண்ணலாம் இங்கே மேலே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோமா டயக்னல் ஒரு டயக்னல் இன்னொரு டயக்னலோட ப்ரொபோர்ஷனு சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் சரியா ஃபோர் பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃபோர் பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ நம்மளோட எக்ஸ் வேல்யூ என்னது த்ரீ ஃபோர் டைம்ஸ் த்ரீ டுவெல் டுவெல் மைனஸ் டூ ஸோ விச் இஸ் ஃபோர் பை டென் ஓகேயா ஃபோர் பை டென் நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்து எழுதுங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸோட வேல்யூ என்னது த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோரா டூ இன்ட்டு எக்ஸ் டூ த்ரீ ஜா சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென் இப்போ பாருங்கள் ஃபோர் பை டென் ஃபோர் பை டென் ரெண்டு பேருமே இந்த டயக்னல் இந்த டயக்னலோட ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்குது நம்மளுக்கு ஸோ ஃபோர் டென் ஃபோர் டென் ஸோ த எக்ஸ் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு த்ரீ இஸ் ரைட்